சமீபத்திய வளர்ச்சியில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த தசாப்தத்தின் ட்ரம்ப் நீதிமன்ற வழக்கு தொடங்க உள்ளது. கோப் ஜனாதிபதியின் முன்னணியில் இருப்பவர் குற்றவியல் விசாரணைக்கு செல்லும் முதல் முன்னாள் ஜனாதிபதியாகிறார். இந்த வரலாற்று வழக்கின் முடிவை வடிவமைக்க உதவும் முக்கிய வீரர்களை பார்ப்போம். ஒரு முக்கியமான நபர் ஸ்டோர்மி டேனியல்ஸ். 2006 பிரம்புடன் தனக்கு தொடர்பு இருந்ததாக குற்றம் சாட்டிய வயது வந்த திரைப்பட நட்சத்திரம். 2016 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் அவரை அமைதிப்படுத்தச் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பண பரிமாற்றங்களை நிரூபிப்பதில் அவரது சாட்சியம் முக்கியமானது. மற்றொரு முக்கிய வீரர் மைக்கேல் கோஹன். பிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரும் சரிசெய்தவருமானவர். ஹஷ் பணம் செலுத்துவது தொடர்பான பிரச்சார நிதி மீறல்களுக்கு கோஹன் ஏற்கனவே குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மற்றும் டிரம்பிற்கு எதிராக சேதப்படுத்தும் ஆதாரங்களை வழங்க முடியும். மன்ஹாட்டன் மாவட்ட வழக்கறிஞர் சைரஸ் வான்ஸ் ஜூனியர் தலைமையிலான அரசு வழக்குரைஞர் சக்தி வாய்ந்த நபர்களுக்கு எதிராக உயர்மட்ட வழக்குகளை தொடர்வதன் மூலம் தனக்கென ஒரு பெயரை பெற்றுள்ளார். அவரது புலனாய்வாளர்கள் குழு சேகரித்த ஆதாரங்களின் அடிப்படையில் ட்ரம்பிற்கு எதிராக வான்ஸ் வலுவான வழக்கை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரொனால்ட் ஃபிஷெட்டி, ஒரு முக்கிய குற்றவியல் வழக்கறிஞர், கடினமான வழக்குகளில் வெற்றி பெறுவதில் புகழ் பெற்றவர். ஃபிஷெட்டி வழக்கு தொடரின் சாட்சிகளை இழிவுபடுத்த முயற்சிப்பார் மற்றும் ட்ரம்ப் எந்த சட்டத்தையும் மீறவில்லை என்று வாதிடுவார். இந்த விசாரணையின் முடிவு பிரம்பின் அரசியல் எதிர்காலத்திற்கும் அமெரிக்காவில் சட்டத்தின் ஆட்சிக்கும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். நடுவர் மன்றம் இந்த மாத இறுதியில் விவாதிக்கத் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.